மையம் தங்கல்யாணுடன் வரவேற்கிறது. அதாவது நேற்று நாளைக்கு வந்துடு அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டீங்க, இன்றைக்கி அடுத்த வீடியோக்கு வந்துட்டீங்க. நாங்களாம் காண்டல் இருக்கிறோம், என்ன பண்ணுறோன்னு தெரியாது அப்படின்னு சொல்லி எங்கேயும் மொபைலுக்கு இது போட்டு உடச்சிடாதீங்க. அதான் நான் ரெக்வஸ்ட்டாக கேட்டுக்கிறேன், ஓகேங்களா? நாங்கள் எதிர்பார்த்தங்க, ஓகேங்க. சரிங்க, அடுத்து ஒரு சில வினாக்கள் தொலைபேசியில் கேட்டிருந்தீங்க. சென்னையை சேர்ந்தவர்களுக்கு நேற்று அதிகாலையில் ஒரு மெசேஜ் வந்தது, எங்களுக்கு கிடச்சது அப்படின்னு சொல்லி கேட்டீங்க. சரி, உங்களுக்கு எப்படி கிடச்சதுன்னு எங்களுக்கு நண்பர்களுக்கு கிடச்சதான் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் வந்ததா மேலே எஸ்எம்எஸ் பண்ணாங்களா, அந்த தகவல் எங்களுக்கு தெரியவா நீங்கள் குறிப்பிடலாம். சரி, இருந்த போதிலும் சென்னையை சேர்ந்தவர் என்று பொதுவான பெயரில் நம்ம எடுத்துக்கொள்வோம். சரி, நேற்று அதிகாலையில் பார்த்தீங்கன்னா ஒரு சில நபர்களுக்கு வந்து தேர்வு முடிவு இந்த யூனிக் கேர் சொல்யூஷன் .com nias.index.html அப்படிங்கிற வலைமுகவரியில் வந்து கிடச்சதா சொன்னீங்க. தேர்வு முடிவு வெளியிடப்பட்டது என கிடைத்தது, அது உண்மையாக இருக்குமா அப்படின்னு வினா எழுப்புனீங்க. சரிங்க, இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நமக்கு அதிகாரப்பூர்வமான வெப்சைட்டுன்னு பார்த்தீங்கன்னா DLED .nios.ac.in தெரியுங்க. இந்த பேஜில் நீங்கள் அப்போ போய் பாருங்கள், இதாங்க உங்களுக்கு அதிகாரப்பூர்வமாக நீங்கள் உங்களுக்கு ஸ்பெஷலாக ஜாயின் பண்ணிங்களுக்கான வெப்சைட். இதில் தான் உங்களுக்கு இந்த நோட்டிஃபிகேஷன் ஃபார் டேட் ஃபார் செகண்ட் எக்ஸாமினேஷன் அப்படிங்கிற கொடுத்ததுக்கு மேலே உங்களுக்கு கண்டிப்பாக ரிசல்ட் சம்மந்தமாக போடுவாங்க. சரிங்க, இதில் இந்த டீச்சர் செக்ஷன்லையும் அப்டேட் பண்ணுவாங்க அப்படின்னு நான் போன வீடியோவே சொல்லியிருந்தேங்க. இதை நானும் காலையிலேருந்து பார்த்துட்டு இருந்தேன். அப்போ அரை மணி நேரம் ஒரு மணி நேரத்துக்கு டைம் வந்து உங்களுக்காக நான் பார்த்து கொண்டிருந்தேன், ஆனால் எந்த ஒரு பதிலும் இதுவரை இடம்பெறவில்லை. சரிங்க, சரி, இப்போது எதை பற்றி போட்டுக்கிறீங்க அப்படின்னு பார்த்தா, நம்ம தான் அந்த வீடியோ வலைமுகவரியில் வந்த வீடியோ சம்மந்தமான அவர்கள் கேட்டுக்கொண்டதுக்கு நீங்கள் அது உண்மையாக இருக்குமா அப்படிங்கிற வினாவுக்கு விடையளிக்காப்ல, அந்த மதிப்பெண்ணும் உண்மையாக இருக்குமா என்ற கேள்விகளெல்லாம் எங்கள் நிமிடம் கேட்டீர்கள். அதற்கான பதில் அதன் புலன் விசாரணை செஞ்சதில் உங்களுக்காக ஐடியாவிலிருந்து நான் கொடுக்குறேங்க. இதற்கு நாங்கள் சில எளிய வலைமுகவரி பரிசோதனைகளெல்லாம் மேற்கொண்டோம். அதன்படி பார்த்தீங்கன்னா அந்த வெப்சைட்டினுடைய டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே வருங்க, நீங்கள் பார்க்கலாம். டொமைன் நேம் டொமைன்னு சொல்லுவாங்க, அந்த பேர் ரிஜிஸ்டர் பார்த்தீங்கன்னா பப்ளிக் டொமைன் ரிஜிஸ்ட்ரி .com பண்ணியிருக்காங்க. டேட்டு 10/1/2018, நம்ம பொங்கலுக்கு இந்த வருஷம் தான் பண்ணியிருக்காங்க, ஓகேங்களா? ஒரு 8 மாதங்கள் முன்பு தான் நடைபெற்றிருக்கிறது. எக்ஸ்பைரி டேட்டு 1 இயருக்கு பண்ணியிருக்காங்க, வெப்சைட் வாங்கியிருக்காங்க, அப்டேட் பண்ணது இதுங்க, ஓகேங்களா? அந்த டீட்டெயில்ஸ்லாம் நம்ம கிடச்சிது. இவங்க இந்த இந்த ஸ்டேட்டு, இந்த போ மொபைல் நம்பர் இதெல்லாமே கொடுத்துருக்காங்க, அந்த இமெயில் ஐடி இதெல்லாமே வருதுங்க, நீங்கள் பார்க்கலாம். சரிங்க, அதில் பார்த்தீங்கன்னா இந்த ஐபி அட்ரஸ்லேருந்து பண்ணியிருக்கிறாங்க, எல்லாமே உங்களுக்கு டீட்டெயிலாக வருங்க. பார்த்தீங்கன்னா லாஸ்ட் அப்டேட்டு அந்த டேட்டா பேஸில் எப்போ இது பண்ணாங்கன்னா லாஸ்ட்டாக இன்றைக்கி 21/8/2018 2 மணி ரயில்வே டைமில் கொடுத்துருக்காங்க. 2:30 மணிக்கு உள்ளுக்கு நுழைஞ்சிருக்காங்க, ஒரு அப்டேட் நடந்திருக்குங்க. 2:30 மணிக்கு அந்த உள்ளுக்கு நுழைஞ்சிருக்காங்க. உள்ளுக்கு நுழைஞ்சு என்ன பண்ணியிருப்பாங்க உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், ஓகேங்களா? நேற்று பார்த்தீங்கன்னா இது அப்படியே படிச்சுலாம் வாங்க. அதில் இதை நேம் எப்படி வந்தது, திரிபுரா என்ற ஒரு தனியார் பயிற்சி மையத்தை தான் நடத்துபவராக தெரிஞ்சதுங்க. அது சம்மந்தமான வீடியோஸ்லாம் இங்கே நீங்கள் பார்க்கலாம், அது அந்த வெப்சைட்லேருந்து எடுத்ததுங்க. நீங்கள் பார்க்கலாம் அந்த வெப்சைட்டில் சில ஃபோட்டோஸ் எல்லாம் உங்களுக்கு தெரியும், அதில் சில மிஸ் கூடங்களாக இருப்பாங்க, நீங்கள் பார்க்கலாம். யூனிக்கா சொல்யூஷன் .com அப்படின்னு சொல்லி இதெல்லாம் சில இதெல்லாம் கிடச்சிதுங்க, நீங்கள் இதில் பார்க்கலாம். ஓகே, இதே மாதிரி அவங்க கிளாஸ் எல்லாம் நடத்தியிருக்காங்க, நீங்கள் பார்க்கலாம். இது மாதிரி எல்லாம் டீச்சர் கிளாஸஸ் எல்லாம் கண்ணு இது பண்ணியிருக்காங்க, எல்டி சம்மந்தமான கிளாஸஸ்லாம் அவங்க எடுத்துகிட்டு தான் இருக்கிறாங்க. அது மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷன் நம்ம கிடச்சிதுங்க. அவங்க சின்ன இதெல்லாம் நடத்துலிங்க, அவங்க கிளாஸ்லாம் எடுத்துகிட்டு இருக்காங்க. ப்ரோக்ராம் கிளாஸு, கோச்சிங் கிளாஸ் இதெல்லாம் நடத்துறவங்க, நீட் எக்ஸாம் இதெல்லாம் பண்ணுறவங்க அப்படிங்கிற ஒரு செய்தி நம்ம கிடச்சிதுங்க. அதில் நிறையா உங்களுக்கு பார்ட்டிசிபென்ட்ஸ்லாம் இருக்கிறாங்க, நீங்கள் பார்க்கலாம். அது சம்மந்தமான கிளாஸஸ் பார்த்தீங்கன்னா சில அது ஏன் வெளியிட்டாங்கிறத தெரியலைங்க, அது அவங்களுக்கு தான் தெரியுங்க. இந்த செய்தி எங்கேயுமே கிடச்சிருக்காது, இதெல்லாம் நம்ம தனிப்பட்ட முறையில் உங்களுக்காக விசாரணை செய்து நான் உங்களுக்கு அளிக்கிறேங்க. அவங்க செஞ்சுருக்காங்க நிறையா பார்த்தீங்கன்னா, மிஸ் கூட மாதிரி வந்து படிச்சுட்டு இருக்காங்க, நீங்கள் பார்க்கலாம், ஓகேங்களா? இதெல்லாம் அவங்க வெப்சைட்டில் இருக்கக்கூடிய தகவல்கள். கிளாஸஸ் நீட் கோச்சிங் கிளாஸஸ், ஐஐடி, ஜேஇஇ அது மாதிரி கிளாஸஸ்லாம் எடுக்கிற ஒரு கேரியர் ஸ்டடிஸ் சென்டர் தாங்க, ஓகேங்களா? அது மாதிரி டியூஷன் நடத்திட்டு இருக்காங்க, ஏன் அது மாதிரி வெளியிட்டாங்க அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியான விஷயம் தாங்க, ஓகேங்களா? நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு இதுங்க. ஆனால் ஏன் அது வெளியிட்டாங்க, ஒரு வேளை தேர்வு முடிவு என்று வெளியிடுறது தான் சொன்னங்காட்டி வெளியிட்டாங்களா, அதாவது ஒரு பொய்யான தகவல் வெளியிடணுங்கிறது அவங்களுடைய மனநிலையை சார்ந்ததாங்க. அதான் பாருங்கள், இன்று மதியம் தான் அவங்க 2:30 மணிக்கு உள்ளுக்கு நுழைஞ்சு, நேற்று வரைக்கும் 9 நாட்கள் இவ்வளவு மணி நேரங்கள் உள்ளது, இந்த வெப்சைட் பராமரிப்பணியில் உள்ளது என்ற திரையில் ஓடிக்கொண்டு வருதுன்றதை உரிமையாளர் உடனே உள்நுழைந்து அந்த ஃபோல்டர்கள் அனைத்தும் அழிக்கப்பட்டு விட்டது. நான் தெரிஞ்ச அந்த ஃபோட்டோ அந்த ஃபோல்டர் கூட டெலிட் பண்ணியிருக்காங்க. இச்செயலில் இருந்து ஏதோ ஒரு தவறு அல்லது குற்றமோ எங்கேயோ நடைபெறுவதை நான் புரிந்து கொள்ள வேண்டும். மேலும் ஒரே மதிப்பெண் தானா அப்படின்னு சிலர் சொல்கிறாங்க, அது தெரியல எனக்கு. உங்கள் இமெயில் அல்லது மொபைல் எண் சரியாக அனுப்பி வைத்தனர் எப்படி அப்படிங்கிற ஒரு வினா இருக்குதுங்க. மேலும் பல வலைமுகவரிகள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அனுப்பிச்சிட்டு இருக்காங்க, வெவ்வேறு லிங்க் வெவ்வேறு கோச்சிங் சென்டருக்காக அனுப்பிச்சிருக்காங்க. அது எப்படி என்ன எங்கிருந்து கிடைக்குது அப்படிங்கிறது தெரியலைங்க. அது எப்படி ஸ்டேட் விட்டு ஸ்டேட்டு 13 லட்சம் பேர் டேட்டாக்களுக்கு அவங்க அனுப்பிச்சாங்கன்னா அது எவ்வளவு அமௌண்ட் செலவு பண்ணுறது, அது யார் தரான், எங்கிருந்து அமௌண்ட் வருது, அது கேள்விக்குறியான ஒரு விஷயமாக தான் இருக்குதுங்க. நீங்கள் ஒருவேளை அது ஒரு அன்வான்ட் எடுத்திங்க, நீங்கள் அந்த லிங்கை கிளிக் பண்ணோடனே அந்த பாஸ்வேர்டு கடவுச்சொல்லானது களவு போக வாய்ப்பு இருக்குதுங்க. உங்கள் டேட்டாக்கள் வேணால் உங்கள் ஒரு இன்ஸ்டால் பண்ணி உங்களை ஒரு கேமரா மூலியமாக கூட அவங்க கண்காணிக்கிற வாய்ப்புகள் இருக்குதுங்க. நீங்கள் பார்த்துருக்கலாம், டிவிலெலாம் அவேர்னஸ் ப்ரோக்ராம் நம்ம போட்டுட்டுருக்காங்க, நம்ம தமிழ் பொருட்காட்சியில் நாடகங்களில் நீங்கள் பார்க்கலாம். சரி, மேலும் எப்படி அவர்களுக்கு தெரிஞ்சது கிடைத்தது அப்படின்னு தெரியல. ஏதாச்சும் வாங்கினாங்களா, இல்லை அந்த ஸ்டேட்லேருந்து வாங்கினாங்களா, அது என்னன்னு தெரியல. தனியார் அதை விற்பனை செஞ்சு அது மூலியமாக வாங்கினாங்களா, அது கேள்விக்குறீங்க. சரிங்க, அந்த தகவலாம் கடந்துட்டு போகுது, அது வந்தது வந்தது, சரி அவங்க ஏதோ பண்ணாங்க பண்ண பிடிச்சாங்க. சரிங்க, May 31 June 1, 2 நடந்தது சுமாராக 2 மாதங்கள் ஓடி 20 நாட்களை கடந்து விட்டோம் இன்று வரை. தேர்வு முடிவு தெரியவில்லை, என்ன
என்னதான் செய்கிறார்கள் என்ற கேள்வி அனைவரின் மனதிலும் எழுவது சாத்தியமே. பாடம் நடத்திய ஆசிரியர்களுக்கு சம்பளம் இன்றைய தேதி வரை கொடுக்கப்படவில்லையாம். பாடம் நடத்தியவர்களுக்கு நடத்தியதற்கான சாட்சிகளும் இல்லை. ஆனால் அந்த சாட்சி நீங்கள்தான், உங்களுக்கு தான் தெரியும். யோசித்து பாருங்கள். அதுபோல தேர்வுத்தாள் திருப்பதத்திற்கு பணம் கொடுக்க மறந்துவிட்டார்களா என்ற எண்ணம் நம் மனதில் எழக்கூடும். விடைத்தாட்கள் ஏதேனும் சம்பளம் கேட்கிறதா என்ற அச்சமும் எழக்கூடும் நம்மிடம். இங்கு வியப்பின் உச்சத்தில் நீங்கள் இருப்பீர்கள், நானும் இருக்கிறோம். பெருமையுடன் பொறுமையுடன் பாருங்க, பொறுமையுடன் சில நாட்கள் காத்திருப்போம். கை கனியாக மாற சில மாதங்கள் பொறுத்திருந்தோம். ஒரு காயல் திடீர் கனியாக மாற சில மாதங்கள் பொறுத்திருந்தோம். ஏன் இன்னும் சில நாட்கள் படித்திருப்போம். 504 மற்றும் 5 தேர்வு முடிவு உங்களை பொறுத்தவரை பாஸ் என்ற ஒரு சொல் வார்த்தையை எதிர்நோக்கி தவம் செய்து காத்திருக்கிறோம் அல்லவா? உங்களுடன் ஐடியாமையும் ஐடியாக்கள் ஆலோசனை மற்றும் வழிகாட்டு மையமும் இணைந்திருக்கிறது. நன்றி. இன்று நிம்மதியாக உறங்குங்கள். கனவில் கூட தேர்வு முடிவு வரலாம், ஆனால் நிஜத்தில் காத்திருப்புடன் ஒரு ஐடியா. எங்கள் முஸ்லீம் பார்வையாளர்களுக்கு இனிய பக்ரீத் தின வாழ்த்துக்களுடன் விடைபெறுவோம். விடுமுறையை மகிழ்ச்சியுடன் முஸ்லீம் நண்பர்களுடன் கொண்டாடுவோம். உங்கள் வாழ்த்துக்களை கீழே கமெண்டாக டைப் செய்து தெரிவிக்கவும். நன்றி.